हेलो फ्रेंड्स, वेलकम टू आरोग्यम समेल। இன்னைக்கு நம்ம சேனல்ல காலிஃப்ளவர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பூ எடுத்துக்கேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். குழம்பு பண்றதுக்கு முன்னால காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துறலாம். அதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவு தண்ணி, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து தண்ணிய நல்லா சூடு பண்ணிடலாம். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் இதோட சேர்த்துடலாம். தண்ணி லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜில் வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெயில் குழம்பு வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுறது வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ 2 தக்காளி அதை சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா தக்காளி ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதோட சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். காலிஃப்ளவர் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்தோம்னா நமக்கு வந்து குழம்பு கொஞ்சம் திக்னஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு தண்ணியாக கரைச்சி குழம்போடு சேர்க்குறேன். வெறும் மாவாக போட்டோம்னா கட்டி கட்டியாக சேர்ந்துடும்.
அதனால் தண்ணியில் கரைச்சி தான் சேர்க்கணும். நீங்கள் பொட்டுக்கடலை மாவு இல்லைன்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப சிம்பிளான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.